விரைவு செய்திகள். திருவனந்தபுரம் காசர்கோட் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை வரும் 26ஆம் தேதி காசர்கோட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவுகள் தொடங்கியிருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் இந்த வந்தே பாரத் ரயில் காசர்கோட் நிலையத்திலிருந்து 26ஆம் தேதி பிற்பகல் 2:30 புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 10:35 சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. மறு வழித்தடத்தில் இந்த ரயில் 28ஆம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜெர்மனியின் அமேடியா என்ற சொகுசு கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. கப்பலில் வந்த 385 பயணிகளுக்கு சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் சுனில் பாலிவால் சார்பில் மலர் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகளை சென்னை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் தாய்லாந்திலிருந்து வந்த இந்த கப்பல் இலங்கை நோக்கி பயணம் மேற்கொள்ள உள்ளது. குரு பெயர்ச்சியையொட்டி கோவில்களில் நேற்று இரவு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் நேற்று இரவு இடம்பெயர்ந்தார். இதையொட்டி குரு பரிகார தலங்களில் முதன்மையான திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் நேற்று இரவு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. குரு பகவானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பிஜேபி மூத்த தலைவர் எச் ராஜா, முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா தேர் பவனி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் 508 கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் பவனி நடைபெற்றது. விழாவில் முக்கிய வீதிகள் வழியாக இயேசு உள்ளிட்ட 8 தேர்கள் ஊர்வலமாக சென்றது. அப்போது பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பேருந்து அதிகாரியை அம்மாநில அரசு நியமிக்க திட்டமிட்டுள்ளது. தெலங்கானா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் வி சி சஜனார் இந்த புதிய திட்டத்தை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளதோடு, அரசு பொது போக்குவரத்து சேவை மக்கள் வசிப்பிடங்களிலேயே வழங்கும் ஒரு திட்டமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அனந்த நாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார். இதேபோல சுகாதார நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றை தயாரித்துள்ளார். கடைசியாக போர்ட் பிளேயரில் உள்ள தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நாளை காலை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது.